வணக்கம். இன்னைக்கு நம்ம டெம்பிள் 360ல எந்த கோவில் பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் திருவையாறு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். இந்த ஊரில் அப்படி என்னென்ன பிரசித்தி பெற்றது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 5-6 காவேரியிலேருந்து 5 கிளையாறுகள் பிரியுது. அந்த 5 கிளையாறுகளும் ஒரு ஊரில் செல்லுதுன்னா அது திருவையாறு தான். அதற்கு பிறகு ஐயாறப்பர் கோவில் இங்கே மிகவும் புகழ் பெற்றது. அப்பர் பெருமானுக்கு கைலாய காட்சி கொடுத்த ஸ்தலம் ஐயாறப்பர் கோவிலில் தான். அதற்கு பிறகு திருவையாறில் இன்னொரு ஒரு கோவில் இப்போ ஔவைக்கு எழுப்பியிருக்காங்க. தமிழர்களின் மூதாட்டின்னு என்று சொல்லக்கூடிய ஔவைக்கு ஒரு கோவில் எழுப்பியிருக்காங்க. அது இப்போ 3வதானாக ஒரு பெரிய சிறப்பு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருவையாறில் வடக்கு வீதியில் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு. இந்த கோவிலேயே திருவள்ளுவருக்குன்னு ஒரு தனி சிலை அமைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் ஔவையாருக்கு ஒரு தனி கோவில் எழுப்பி 2வது முறையாக குடமுழுக்கு விழா நடத்தியிருக்காங்க. இந்த முறை தமிழிலே ஔவை பிராட்டியாருக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கு. மேலும் நம்ம தமிழர்களோட வாத்தியமான பறையும் இசைக்கப்பட்டது. மங்கள வாத்தியமான நாதஸ்வரமும் தவிலும் இசைக்கப்பட்டிருக்கு. தமிழில் குடமுழுக்கு விழா நடத்தியதுனால பக்தர்கள் திரளாக வந்து இங்கிருந்து ஔவை பிராட்டியாரை தரிசிச்சுட்டு மகிழ்கிறாங்க. மேலும் இந்த ஔவை பிராட்டியை தரிசித்தா அவங்க வாழ்க்கையில் கேட்கும் வரங்களை இந்த ஔவை பிராட்டி கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, இங்கே ஒரு ஆன்மீக அன்பர் வந்து ஔவை பிராட்டியாருக்கு தன்னுடைய பேத்திக்கு திருமணம் வயதாகிவிட்டு இன்னும் திருமணம் நடைபெறவில்லையே என்று வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. உடனே அவர்களுடைய பேத்திக்கும் திருமணம் நடைபெற்றது ஒரே வாரத்தில். இந்த கோவிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்துட்டு வாங்க. இது போன்ற பல கோவில்களுக்கு நம்ம டெம்பிள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.